ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மகன், டாக்டர் மகள், ஒரு பேராசிரியர் மகள், அதிக மதிப்பெண்கள் எடுப்பதில் எந்த அதிசயமும் இல்லை. மூட்டை தூக்கும் தொழிலாளி மகள் 1176 மதிப்பெண்கள் எடுப்பது இமாலய சாதனை. 10,000 ஒரு ஏழை பெண்ணால் மட்டுமே இதை சாதிக்க முடியும். குடிக்க நல்ல தண்ணீர் கிடையாது, உண்ண நல்ல உணவு கிடையாது, உடுத்த கௌரவமான உடை கிடையாது, படுக்க நல்ல பாய் கிடையாது, காடாவிளக்கில் படித்து விடியும் முன்பும் இருட்டிய பின்பும் மட்டும் இயற்கை உபாதைகளை கழிக்க செடி கொடி மறைவில் ஒதுங்கி வாழும் அனிதா போன்ற பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பெரும் படிப்பு படிக்கக்கூடாதா? டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் கனவு காணக்கூடாதா? மாநில அரசின் கல்வி திட்டத்தில் படிப்பவர்களை ஒட்டுமொத்தமாக அளிக்கவே இந்த நீட் தேர்வு. ஒரே நாடு சரி, ஒரே மொழி, ஒரே மதம் இந்தியாவில் சாத்தியமா? நாடு முழுவதிலும் பல்வேறு தரத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு முறையான பயிற்சி அளித்து தயார் செய்யும் வரை நீட் தேர்வு இப்படி அப்பாவி அனிதாக்களை காவு வாங்குவதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போகிறோமா என்று சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.